முறை தவறி யோகப் பயிற்சி சொல்லிக் கொடுத்தால் என்ன விளைவுகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பக்தி நீரி கலந்த யோகத்தை நான் சொல்லாமல் அன்பின் ஆர்வத்தின் காரணமாக அவர்கள் நம்மை போற்ற வேண்டும், அவர் கை பொருள் வேண்டும் என்பதற்காக நான் வந்து யோக பயிற்சி சொல்லி சொன்னால் நான் பெற்ற பயனெல்லாம் மாற்றிவிடும். நான் நரகத்து போவேன். நான் நரகத்து போது பற்றி கவலை இல்லை. ஏத்து ஜென்மங்கள் நாய் பன்றி கழுதையாக பிறக்க வேண்டும். முறை தவறி சொல்லி முறை தவறி யோக பயிற்சி சொன்னவன் எது என்னன்னா அடுத்த ஜென்மத்தில் புழுவாக மலத்தில் மேகோட புழுவாக பன்றியாக நாயாக அதிலையும் ஊனம் முற்றதாக நாயாக பிறப்பது நல்லது தான், அது ஊனம் முற்றது. பன்றியாக பிறப்பது நல்லது தான், அதிலையும் ஊனம் முற்றது. கொடுமையான பிறவி பல ஜென்மங்கள் எடுத்து எடுத்து நாய் இன்னைக்காட அலைந்து அலைந்து கொடுமை கொடுமையான பாவச் செயல்கள். பிறந்தால் கள்ளியாக எட்டையாக பிறக்க வேண்டும். தாவரவர்க்கமாக பிறந்தால் நல்லது தான். சந்தனம் தேக்கு அகில் போன்ற உயர்ந்த ஜாதி மரமாக இருக்கலாம். கள்ளி எட்டையாக பிறக்க வேண்டிய கொடுமை. கள்ளியும் எட்டியும் கொடுமையான தாவர வர்க்கத்தே தள்ளப்பட்டது. கள்ளியும் எட்டியும் அப்படி பிறந்தால் தாவரமாக இருக்காந்த பலாமரமாக மாமரமாக தென்னையாக பிறக்கக்கூடாதோ அல்லது வாடகை வாடகை பொருந்திய சந்தன மரமாக பிறக்கக்கூடாதோ அகில் கட்டையா? இன்னும் எத்தனையோ வாசனை தெரிவுகள் இருக்குதல்லவா, மருவு மறிக்குழுந்து மல்லிகை மணரஞ்சிதம் மகிழம்பூ போன்ற வாசனை தெரிய வாசனை மலர்களாக இருக்கக்கூடாதோ? அது கனிதரும் பலா மா வாழையாக இருக்கக்கூடாதோ? அதெல்லாம் இல்லை. கள்ளியும் எட்டியுமாக பிறப்பான் மட்டை மட்டை அவனால் சுனா மட்டைனர் அது மட்டை விளக்கம் அது கட்டணும்னு சொல்லலாம். அது தேவை சுனா மட்டை மட்டை அரிய ஊர் கேவலமான இப்படி பல ஜென்மங்கள் அல்லல் பட்டு சாகுவதற்காக நான் பிராணம் சொல்லித்தர வேண்டும். அப்படி உங்களை அப்படி உங்களிடம் பொருள் நான் பொருள் அப்படி உங்களை வயக்கி அது மூலமாக பொருள் நான் திரட்ட வேண்டுமோ? அது ஏற்றுக்கொள்வான கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ராமதேவர் ஏற்றுக்கொள்வாரோ அவன் தயவாளால் பாசி வரும் அவனுடைய அருள் கருணையால் சொல்லியிருப்பார். அவன் ஆசியால் உங்களுக்கு ஞான சித்திக்கும் சொல்லியிருக்காரு. அதில் விளக்கும் உணவு உணவில் வழக்கம் உணவு உணவில் விட கட்டுப்பாடு சொன்னார். அடுத்து குழந்தை தவழ்ந்து வருவது போல் சொன்னார். முதல்நிலை வாசி சொல்லியிருக்கிறார். ஏனையா முதல்நிலை வாசி சொல்லி கொடுக்காமல் ஏனையா இது நேரம் பேசுகிறேன்? அதான் சொன்னார்ல முதல்நிலை வாசி என்று நான் உணவு சொல்லிட்டாரு ஒன்றா சொல்லிட்டார். இன்னும் ஏயா அதை சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லக்கூடாதுண்ணா? இன்னும் அறுவை கேஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறார் அவர்? இப்போ இதெல்லாம் செய்து இப்போ இது ஏன் முறை தவறி பிராணாயம் சொல்லி கொடுத்தால் எத்தனை பேர் நோய்வாய்ப்படுவான், அவனுக்கு என்ன பாவம் வரும்? தாழ்ந்த தாவரமாகிய கொல்லி கள்ளியாக வெட்டியாகும். முறை தவறி பிராணாயம் எடுத்ததும் பக்தி நெறியும் பக்தியை சொல்லி யாரை திருவடியை பூஜை செய்ய வேண்டும், ராமலிங்க சாமியும் திருவள்ளுவர் தேவரையும் அகத்தீசன் நந்தீசன் போன்ற ஞானிகள் திருவடியை பூஜை செய்து ஆசி பெற்று பிராணாயம் செய்யுங்கள் சொல்லாமல் அல்லது செய் சுத்த செய்வோனை மேற்கொண்டு பிராணம் செய்யும் சொல்லாமல் ஜீவகாரணத்தை கடைபிடித்து பிராணம் செய்யும் சொல்லாமல் பக்தியை சொல்லாமல் பிராணம் செய்து கொடுத்தால் வருகின்ற கேடுகளை பற்றி பேசுகிறதே இருப்போம். தாழ்ந்த தாவரமாக கல்லியாக நீர்வாழ்ச்சந்தில் முதலையா கொடூரமான முதலை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.